तानि तानि प्रदर्शन्ति प्रदक्षिण पदे व्यसुनाद इत्मे मादा पुत्रायति मगे तन्नो जीसस प्रचोदयात् महायज्ञ महानिवेद्यम समर्पयामि। இப்போ நம்ம பார்த்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு பழசா இருக்கலாம், இல்ல சில பேர் இதை புதுசா பார்த்திருப்பீங்க. ஆனா நான் ரொம்ப நாளா ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வீடியோ, ஏன்னா இன்னும் இதை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தான் தோணுது. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில உண்மைகளை நம்ம ஷேர் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ என்ன, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு கிறிஸ்டினாக இருக்கலாம், இல்லை ஒரு இந்துவாக இருக்கலாம், இல்லை ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை சீக்கியர்களாக இருக்கலாம், இல்லை ஜெயின் மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறவங்க ஒரு மாலை போடுறது மரியாதை செய்கிறது அப்படிங்கிறதோட ஓகே. ஆனால் அவருக்கு படைகள் கிடையெல்லாம் வச்சு தேங்காய் பழம்லாம் வந்து இது பண்ணி பத்தாவதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி யாகம்லாம் வளர்த்து அதில் சான்ஸ்கிரிட்டில் ஒரு பார்ப்பனர் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் மந்திரங்கள்லாம் வந்து ஊதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம வீடுகளில் கல்யாணம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிராமணர்கள் சமஸ்கிருத மொழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து இவங்க கூட வாழட்டும், முதல் நாள் இவரோட வாழட்டும், அடுத்த நாள் அவரோட வாழட்டும், அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த கட்டிய கணவனோடு வாழட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளை சான்ஸ்கிரிட்டில் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டி தான் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது யாகம் வளர்ப்பாங்க பார்ப்பனர்கள் பண்ணாங்கன்னா. ஸோ அதெல்லாம் அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்பானை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி வந்து பகுத்தறிவோடையும் கொஞ்சம் வந்து சான்ஸ்கிரிட்டை பற்றி அந்த விஷயத்தை வந்து அவன் சொல்லக்கூடிய கெட்ட வார்த்தைகளை எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் திருந்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இல்லை நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த அறிவையும் நம்ம வளர்த்துக்க வேண்டிய தேவை இருக்குது. சரி ஓகே, இப்போ இந்த வீடியோவை எடுத்துக்கிட்ட வரவில் இந்தியா முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பனர்கள் வந்து அதிக அளவில் நம்ம கட்டின நம்ம தாத்தா கட்டின கோயில், யார் நம்ம ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே கட்டின கோயில் எல்லாமே இன்றைக்கி ஆக்குப்பை பண்ணிட்டாங்க 4000 வருஷத்துக்கு முன்னாடி கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவங்க. இப்போ அவங்க புதுசாக ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம சீரடி சாய்பாபா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு முஸ்லீம், உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு முகமதிய மதத்தை ஃபாலோ பண்ணவர். அவரோட சிலையை தொட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்றைக்கி பூசை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் எந்த யாரை டிவைன்லாம் அவங்க பெரியாள்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு காசு சம்பாதிக்க முடியும், நீங்கள் கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா பார்ப்பனர்களுடைய வயிறுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்து சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கிட்டிங்கன்னா பொழுதோற கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கக்கூடிய அந்த நெய் வெண்ணெய் திருடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சாப்பிட்டுட்டு நம்ம அந்த கெட்டாமலை சொல்லி கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற 5-10 ஆசைப்பட்டு வந்து வயிறு வளர்த்து இன்றைக்கி பெரிய அளவில் வயிறு வளர்க்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்ப்பனர்களாக தான் இருப்பாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி சாய்பாபாவையும் டேக் ஓவர் பண்ணவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்ப்பனர்கள் தான். இப்போது நீங்கள் சாய்பாபா ஒரு முஸ்லீமு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரகடனப்படுத்துனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். சீரடி சாய்பாபா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அவர் ஒரு முஸ்லீம், நல்லா நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், சீரடியில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஒரு முஸ்லீம். அப்போ அவர் எப்படி வந்து ஒரு இன்னைக்கு நிறையா நம்ம எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கமல விநாயகர்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் பக்கத்தில் வந்து அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா தான் வச்சுருக்கான், வச்சு வழிபடுறாங்க ஒரு இதில். அப்போது அந்த கோயில் கமல விநாயகருங்கிற பேர் மாதிரி சாய்பாபா கோயில்னே மாறி போச்சு. அவங்க உள்ளே உட்காந்து யாருங்க கிராஸ் போட்டு இந்த பார்ப்பனர்கள் தான் உட்காந்துருக்காங்க. இப்படி டிவைனில் அதாவது யார் யாரெல்லாம் நம்ம சாமின்னு சொல்லி நம்ம கும்பிட ஆரம்பிக்கிறோமோ அவங்கக்கிட்டேருந்து சில நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோமோ, இப்போ சாய்பாபா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணார், அதனால அவரை நம்ம சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள், அது வந்து தவறு கிடையாது. ஆனால் அந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் பார்க்க வேலை என்ன என்னோடது அப்படின்னு சொல்லி டேக் ஓவர் பண்ணிக்கிற வேலை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணவர், அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. தமிழ் மொழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் வந்து முதல்ல வந்து பைபிளில் வந்து தமிழில் வந்து அந்தந்த ஊர் மக்களுக்கு மொழிகளும் தன்னுடைய லோக்கல் லாங்குவேஜிலேயே கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவனுடைய கருத்துக்களையும் போதனைகளையும் கொண்டு போய் சேர்த்ததோட விளைவு தான் இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய இந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி
கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தவங்க. வறுமையின் பிடியில் இருக்கும்போது வந்து சாதி மதத்தால் வந்து நம்மளை எப்படி வந்து பிளவுபடுத்தினாங்களோ, இப்போ கோயிலுக்குள்ளே விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி உனக்கு நான் படிப்பு தரேன், கோயிலுக்குள்ளேயா எல்லோரும் வந்து எல்லாருமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து எஜுகேஷன் கொடுத்ததோட விளைவு தான் இன்றைக்கி மூணு தலைமுறை வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதெல்லாம் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பனர்கள் இன்றைக்கி தனதாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாகம்லாம் இயேசு கிறிஸ்து முன்னாடி எதுக்குப்பா யாகம் வளர்க்குற, அப்போது உன்னுடைய மோட்டோ என்ன, நீ யார் சொல்லி இதை செய்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வந்து 97% நம்முடைய தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3% தான் பார்ப்பனர்கள் இருக்காங்க. அதில் வந்து 1.5% வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இனிமேல் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பக்கம் ஆஸ்திரேலியா பக்கம் திரும்பி ஓடி போயிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் குடியுரிமையே எடுத்து பார்க்கும்போது கடந்த 4-5 ஆண்டுகளாக அதிகமான அளவில் வந்து வேறு நாட்டுக்கு குடிபெயரக்கூடிய உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்தியாவில் போதுமான அளவுக்கு சுரண்ட வேண்டியதெல்லாம் சுரண்டிட்டு நாங்கள் வெளிநாடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முக்கியமாக ஒரு வார்த்தை சொன்னால் நம்மக்கிட்ட வந்து நிறையா வார்த்தைகள்லாம் அவங்க திருடி இருக்காங்க. தமிழ் வார்த்தைகள், இந்த சிவாச்சாரியாருங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடையில இந்த தஞ்சாவூரில் வந்து குடமுழுக்கெலாம் நடந்த சமயத்தில் வந்து சிவாச்சாரியார் அப்படிங்கிற வார்த்தையவே இவங்களே இவங்க நாங்கள் தான் சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஐயர் வருவார், ஐயர் வந்து எடுத்து கொடுங்க அவரை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது போல இன்றைக்கி அவங்கள சிவாச்சாரியாருங்கிற வார்த்தையை சொல்லி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி சிவாச்சாரியாருங்கிற வார்த்தையே நம்முடைய தமிழ் வார்த்தை, நம்முடைய தமிழ் மந்திரங்கள் ஓதக்கூடியவங்களை தான் சிவாச்சாரியா இருப்பாங்க. ஆனால் அந்த வரலாற்றையே திருச்சி சொல்லக்கூடிய வேலையை பூரா இந்த பார்ப்பனர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை தனதாக்கக்கூடிய முயற்சியில் இவங்க ஏன் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அதிகமான அளவில் கூட்டம் எங்கே போய் சேருது அப்படின்னா, இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து மக்கள் வந்து கிறிஸ்தவ மிஷினரிகளை நோக்கி விடுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் கத்தோலிக், ரைட்டா? நிறையா பிரிவுகள் இருக்காங்க. ரோமன் கத்தோலிக் இருக்காங்க, சிஎஸ்ஐ இருக்காங்க, பெந்தகோஸ்து மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே காஸ்ட் ரீதியாக இப்போ எஸ்சிஎஸ்டியில் இருக்கிறவங்க அதிகமாக பெந்தகோஸ்தில் இருப்பாங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாமே ஆர்சியை ஃபாலோ பண்ணுவாங்க, ரோமன் கத்தோலிக் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட மக்கள் வந்து சாதியை மாற்ற முடியாது. ஆனால் மதத்தை நீங்கள் எப்போனாலும் மாற்றிக்கலாம். ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறலாங்கிற அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நம்முடைய கான்ஸ்டியூஷனை பயன்படுத்தி மக்கள் வந்து தங்களுக்கு விருப்ப கடவுளை கும்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்தியாவில். இன்னமும் காட் கிரேஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த காடு கிரேஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு விநாயகருடைய காட் கிரேஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய விருப்பமாக இருந்தாலும் சரி, நம்ம முகமது நபிகள் அவர்கள் தொகுத்து கொடுத்த அந்த அல்லாவினுடைய போதனைகளாகட்டும், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை வந்து தன்னதாக்கிக்கிற முயற்சியில் ஏன் இன்னைக்கு பார்ப்பனர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கிறது தான் நம்மளுடைய கண்டென்ட், ரைட்டா? அப்போது அந்த சான்ஸ்கிரிட்டை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து முஸ்லீம்கள் தொழுகை பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்த கூட ஆக்கிரமிச்சதோட வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும், ரைட்டா? பம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வழக்கு நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினைலாம் நடைபெற்றது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உலகறிஞ்ச விஷயம், ரைட்டா? அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும், அது வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழர் மரபுன்னு ஒன்று இருக்குது, அதை எந்த காலத்திலையுமே மாற்ற முடியாது. அதே நேரத்தில் அந்த தமிழ் மரபை மாற்றினவங்க தான் இந்த பார்ப்பனர்கள், அதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை மையமாக வச்சு கிறிஸ்தவ மதத்தையும் தனதாக்கக்கூடிய முயற்சியை இந்த பார்ப்பனர்கள் எடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த போதனைகளை கேட்டு மதம் மாறினவங்க அந்த மக்கள்கிட்டருந்து காசு பிடுங்கிறதுக்கான வேலை. இவங்கெல்லாம் எல்லாமே செஞ்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நல்லது சொல்லணும், உங்களுக்கு வந்து நல்லது செஞ்சு கொடுக்கணுங்கிற நினப்பில்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட இருந்து ஒரு யாகம் வளர்த்தாங்கன்னா 10,000 ரூபா வாங்குவாங்க. 10,000 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா 15-20,000 ரூபா வரைக்கும் உட்காந்து ஒரு மணி நேரம் வந்து உட்காந்து நம்மளை சொல்லி கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டுறதுக்கு 20,000 ரூபா நம்ம கொடுத்து அனுப்பிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இந்து மக்களுமே. இப்போது கிறிஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டு பூ பழம்லாம் வச்சு யாக வளர்த்து வந்து சான்ஸ்கிரிட்டில் நீ வந்து மந்திர ஓது அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்போது சான்ஸ்கிரிட்டை மையமாக வச்சு இவங்க செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழர் மரபுன்னு ஒன்று இருக்குல்ல அதையே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய காலங்காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது விஷயத்தை மாற்ற முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற குத்தும் இருக்குது. கொடிமரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வச்சுருக்காங்க? நீங்கள் இந்து கோயிலெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து
கருவறை இருக்கும். அந்த கருவறைக்கு உள்ள அடியில் கூடி வந்து பார்த்திங்கன்னா தாமிரை தகடு பறித்து அதை வந்து கொடிமரத்தோடு சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த கொடிமரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வானத்திலேருந்து எனர்ஜி இறங்கி வந்து அந்த கருவறைக்கு போய் அந்த கருவறையில் கும்பிடக்கூடியவங்க அந்த க்ளோஸ்டு டோருக்குள்ளே வந்து மக்கள் நிற்கும்போது அந்த வைப்ரேஷன் அடிப்படையில் அதனால் சட்டையக்கள் அடிட்டு போகணும், ஆண்கள் பெண்கள் ஈர உடையை உடுத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியை வாங்குறதுக்கு எளிமையாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை கொடுத்துருக்காங்க இந்து மதத்தில். இப்போது அந்த கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அது காலங்காலமாக இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாட்டியில் என்ன பண்ணாங்க, கொடிமரம் அப்படிங்கிற ஒரு வைக்கிறது கான்செப்ட், மேரி மாதாவுடைய கொடியை பறக்க விடுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய கொடியை பறக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடிமரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட், கொடிமரத்தை தொட்டு கும்பிடுவாங்க. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் வந்து அந்த கருவறைக்கும் இதுக்கு இடையில கனெக்டிவிட்டியே இருக்காது. ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் காலப்போக்கில் அது கான்செப்ட் உடஞ்சி கொடிமரம் இருந்தால் போதும் அந்த இடத்துல போய் நம்ம கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்துலேருந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க இப்படி மாறினாங்க. அப்போது மாறுறவங்க சில பழக்க வழக்கங்களை மாற்ற முடியாததுனால கொடிமரத்தையும் கும்பிடக்கூடிய பழக்கம். ஆனால் கொடிமரத்தை ஏன் கும்பிடுறோம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சப்பரம் தூக்குறது கிறிஸ்டியானிட்டியில் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலையை வச்சு தூக்கிட்டு போகிறது, மாதா மேரியனுடைய சிலையை வச்சு தூக்கிட்டு போகிறது, இதெல்லாம் தூக்கிட்டு போகிறது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த தமிழர் மரபு முறைகளை, சான்ஸ்கிரிட்டை பற்றி பேசலைங்க, தமிழில் மந்திரங்கள் இருக்குது, தமிழில் வந்து சாமியை கும்பிட்றதுக்கான வழிபாட்டு முறைகள் இருக்குது, முருகனை கும்பிட்றதுக்கான வழிபாட்டு முறைகள் இருக்குது, அதுக்கப்புறம் விநாயகரை கும்பிட்றதுக்கான வழிபாட்டு முறைகள் இருக்குது, இது எல்லாமே இருக்குது ரைட்டா, நம்முடைய சமய நெறி எல்லாமே இருக்குது. அதை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாங்க, கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள், அதுக்கான தொடர்பு எண்கள்லாம் நான் தரேன். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்த அந்த தமிழர் மரபோடு சேர்ந்து எப்படி கிருஷ்ணாட்டியை இவங்க ஃபாலோ பண்ண வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவியல் பூர்வமாக வந்து சில விஷயங்கள் இந்து மதத்தில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மாற்றி பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் செய்கிறது, ஆடு வெட்டுறது முக்கியமாக. இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தோணியார் கோயில் எல்லாத்துலேயுமே அந்தோணியார் கோயிலுக்கு ஆடு வெட்ட போகிறேன் அப்படிம்பாங்க, வேளாங்கண்ணி கோயிலுக்கு நான் நடந்தே போகிறேன் அப்படிம்பாங்க. வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடந்து போகிறது, பாத யாத்திரை போகிறது அப்படிங்கிற கான்செப்ட் யாரோடது அப்படிங்கிறதுனா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொடிமரம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்து மதத்தினுடைய கான்செப்ட், அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வெட்டுறது, வெட்டுறது பலி கொடுக்கறதுங்கிறது எதுக்கு, ரொம்ப காலமாக பசியோடு இருக்கக்கூடிய சாமிக்கு உணவு கொடுக்கறது தான். ஸோ அப்போ இந்த அந்த சாமியினுடைய எல்லைக்கு உட்பட்டு அந்த பாண்டிமுனீஸ்வரர் கோயிலெலாம் போனீங்கன்னா தெரியும், வகை வகையாக ஆடு வெட்டுவாங்க, நிற்க வச்சு வரிசையாக வந்து வெட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த வெட்டி வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு படையலாக போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்குது, அதை வச்சு சொல்லி இது பண்ணுவாங்க. தமிழ் மந்திரங்கள் தான் சொல்கிறேன், சான்ஸ்கிரிட்டை பற்றி அந்த 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 கேவலமான விஷயத்தை பற்றி நான் பேசவே இல்லை, அது வந்து ஏற்கனவே முடிஞ்சு போன ஒன்று. ஆனால் அந்த சான்ஸ்கிரிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க சான்ஸ்கிரிட்டை வந்து இன்னமும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எப்படி ஏமாறுறாங்கிறது தான் அதுக்கு கடந்த பதிவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து தமிழர் மரபு சார்ந்த விஷயங்கள் எப்படி கிருஷ்ணாட்டியில் புகுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம அந்தோணியார் கோயிலில் ஆடு வெட்டுறாங்க அப்படின்னு, ஆனால் அந்தோணியார்ட்ட போய் அந்த படையில கொண்டு போய் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதை வெட்டி அப்படியே சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த தமிழர் மரபு காலங்காலமாக ஊறி போச்சு, ஆடு வெட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நேர்த்திக்கடன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆனால் நேர்ந்துக்கிட்டு அதை சாமியிட்ட கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறந்து போயிடுறோம் இல்லையா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமிக்கு தான் கொண்டு போய் படையலாக கொடுக்குறமே தவிர யாருக்கு ஆடு வெட்டுறீங்க, வெட்டினவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்களா அப்படிங்கிட்டா கிடையாது இல்லை. அந்தோணியாருக்காக வெட்டுறீங்க, அந்தோணியாரோட பலிபீடத்தில் போய் அந்தோணியார்ட்ட கொடுக்குறீங்களா அப்படிங்கிட்டா கிடையாது. ஆனால் ஆடை மட்டும் வெட்டிக்குவீங்க, வெட்டும்போது என்ன சொல்லி வெட்டுவீங்க, முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க ஹலால்னு சொல்லி வெட்டுறாங்க, அவங்க ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க ரைட்டா, எங்கும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற கான்செப்ட். ஆனால் இங்கே ஆர்சி ரோமன் கத்தோலிக்கை பொறுத்தளவில் உருவ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த உருவத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயங்கள், நம்முடைய தமிழர் மரபு சார்ந்த விஷயங்கள் அறிவியல் பூர்வமானது. கொடிமரம் வைக்கிறதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, கருவறையிலேருந்து எனர்ஜியை வாங்குறதுக்கான தாமரை கம்பிகள் பதிச்சு அது மூலிமா எனர்ஜி எடுத்துக்கிறது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்டின் கோயிலில் போனீங்க அப்படின்னா கருவறைக்கும் கொடிமரத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, அந்த கான்செப்ட் உடை இதில் அதை தான் சொல்லுவார். அதே மாதிரி ஆடு வெட்டுறதுங்கிறது சாமிக்கு படையல் போட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது அப்படி, அது மூலிமா எனர்ஜி எடுத்துக்கிறது. ஆனால் அந்த கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்தோணியார் கோயிலில் ஆடு வெட்டுறாங்க, எதுக்கு வெட்டுறாங்கன்னு தெரியாமலே வெட்டுறாங்க. அந்த எனர்ஜி சோர்ஸ் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அறிவியலை வந்து ஏற்றுக்கிறது இல்லை, அறக்குறையான அறிவோடு வந்து செயல்படுறதோட விளைவு தான் இது. ஆனால் காலங்காலமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பழக்கத்தை மாற்றவும் முடியல. இப்படிப்பட்ட சிக்கலில் நம்முடைய தமிழை வந்து மாட்டிட்டு கிடக்கிறான். மொட்டை போடுறது, மொட்டை போடுறது வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரா மொட்டை போடுறது, என்னுடைய
இறைவன் இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை இருக்கக்கூடிய இடத்தை நீ வந்து பார்த்தீங்கன்னா வியாபார பொருள் ஆக்காதவ ஆக்காத அப்படின்னு சொன்னவர் தான். இங்கே உட்காந்து வியாபாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ள கேளிக்கையிலே ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கேளிக்கைகள்லாம் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரட்டைகள்லாம் நடக்குது, அதுக்கப்புறம் வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரங்கள்லாம் நடக்குது. இது எல்லாமே நடக்க தானே செய்யுது, நம்முடைய கிறிஸ்துவ சகோதரர்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது மொட்டையடிக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழர் மரபு சார்ந்து நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போது ஏதாவது ஒன்று தானே நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒன்று கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணணும். இங்கே தமிழர் மரபையும் விட முடியல, இந்து மதத்தையும் விட முடியல, காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்த பழக்கத்தையும் விட முடியல, ஆனால் நான் கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அரைக்குறையான அறிவோடு செயல்படும் போது தான் இங்கே சிக்கலே வருது. ஸோ மொட்டையடிக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் இயேசு கிறிஸ்து சொல்லலை, பைபிளில் எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனால் நம்ம ஊரில் அடிக்கக்கூடிய பழக்கத்தை காலங்காலமாக செய்கிறதுனால இந்த பழக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மொட்டையடிக்கிறது எதுக்காக அப்படிங்கிற கான்செப்டை அடுத்தடுத்து வந்து பதிவில் நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து இங்கே கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான பதிலையும் நிச்சயம் போடுறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம்தான், பிற்போக்குத்தனமான விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லையே பிற்போக்குத்தனமான விஷயங்கள்லாம் இருக்கும், அறிவியலோடு ஒட்டாத விஷயங்கள் இருக்கும். நம்ம எது செஞ்சாலும் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற கேள்விகளை கேட்டு செய்கிறதுங்கிறது நலம் பயக்கும். கோயிலில் ஏன் ஊதுபத்தி ஏற்றுறோம் அப்படின்னா அந்த ஊதுபத்தியை சாமி முன்னாடி காட்டுறோம், அவங்க சுவாசித்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போது அது மூலியமாக எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது. கோயிலில் ஏன் விழுந்து அங்கப்பிரதட்சணை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தரையில் வந்து அவங்க நடந்து வந்திருப்பாங்க, சாமியெல்லாம் நடந்து வந்திருப்பாங்க, அப்போ நடந்து வரும்போது அவங்களுடைய காலடி தடம் வந்து பட்டிருக்கும், அந்த இடத்துல நிறையா எனர்ஜி சோர்ஸ் இருக்கும், அப்போது அது உடம்பு பூரா படும்போது ஈஸியாக எனர்ஜி கிடைக்கும். ஈர உடையோடு போகணும் அப்படிங்கிறது ஈஸியாக எளிமையாக வந்து கடவுளோட ஈஸியாக கனெக்டிவிட்டி ஆகும். தண்ணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உயிர்ப்பு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. கருவறையிலேயே நம்ம அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், கருவறையிலேயே தண்ணியோட தான் நம்ம பிறக்கிறோம். சாகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான தண்ணியை வந்து உடச்சி தான் வந்து நம்மளை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது மனுஷன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அந்த கன்னி குடத்தோட தொடர்பு இருக்குது, தண்ணியோட தொடர்பு இருக்குங்கிறதுனால தான் உயிர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணியை மையமாக வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது. ஸோ இப்படி கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமாக மதங்களில் வச்சுருக்காங்க. ஆனால் அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியாததோட விளைவு தான் இன்றைக்கி மதம் மாறக்கூடிய நிகழ்வுகளும், மதம் மாறினதுக்கப்புறமும் அதை சரியாக செய்ய முடியாததன் விளைவுகளும், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பனை வந்து நம்மளை திட்டுறான் அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஒவ்வொரு வீட்டு விசேஷத்துலையும் நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறதுக்கு ஒரு பார்ப்பனனை கூட்டு வச்சு அவனுக்கு திட்டுறதையும் அனுமதித்து பயபக்தியோடு நின்று அவன் சொல்கிறதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு காசும் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறோமே. நம்மளை மாதிரியான முட்டாள்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில், தமிழனை மாதிரியான முட்டாள் வந்து உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கோச்சுப்பீங்க. சரி ஓகே, நம்மளை மாதிரி வந்து அறிவில்லாதவங்க இல்லை ரொம்ப மேலாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அது வருத்தத்துக்குரிய பதிவாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இது நம்ம சொன்னோம்னா வந்து மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்கலையான்னு தெரில. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை நம்மளோடது, அது சரி எது தவறு எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் பதில் போடுறேன். இதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்ததுனோட விளைவு வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட பதிவு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். எனக்கு பேச தெரியுதுங்கிறதுனால நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உங்களாலையும் பேச முடியும். கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க, கருத்துக்களை பரிமாறுவோம். எது சரி எது தவறு அப்படிங்கிறத விவாதத்துக்கு உட்படுத்தி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படிங்கிறது இது கிடையாது. ஆனால் பார்ப்பனர்கள் செய்கிற விஷயத்தை அடிக்கோடிட்டு தெளிவாக சொல்கிறேன், அவங்க செய்கிறது தவறு 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 தவறு. நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது எளிமையாக மாற்றத்துக்கு உட்பட வேண்டியது தான், ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம தமிழர் மரபு சார்ந்த விஷயங்களை மறுபடியும் மீளாய்வு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் நம்ம அறிவியலோடு ஒத்து பல்வேறு விஷயங்களை வந்து ஒப்பிட்டு பார்க்கறதுனால அந்த விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டிய தேவைகளும் இருக்குது. இது மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து தொடர்ந்து பகிர்வதற்கான வாய்ப்பு வந்து இறைவனை விரும்புகிறவங்க இறைவன் இருக்கான்னு சொல்லிக்கலாம், இல்லை பகுத்தறிவு பூர்வமாக யோசிக்கிறவங்க பகுத்தறிவு அடிப்படையில் பெரியாரை வணங்கி நம்ம அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரலாம். தொடர்ந்து இதே மாதிரியான நல்ல தகவல்களோடு மீண்டும் உங்களை இணைகிறேன். என்னென்னில் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.